ஐயா வைகுண்ட பரம்பொருள் அருளிய வாக்கில் தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். அது அந்த கூற்றுப்படி எவ்வளவோ நலிந்த நிலையில் தன்னுடைய வலிமை தெரியாமல் மங்கி கிடக்கின்றார்கள். அவர்களை நம்ம பகுத்தறிவினால் நம்முடைய அறிவு ஆராய்ச்சி செய்து நம்ம பண்ணோம்னா அவங்கள உயர்ந்து கொண்டு மேலே கொண்டு குறிப்பாக எடுத்துக்கொண்டார். ஆன்மீகத்தில் இருக்காங்க, எவ்வளவோ தியானம் பண்ணுமா பாடல் பாடுமா எல்லாம் பண்ணாங்க, ஒன்றும் உண்டு மைண்டில் போகாது. அப்போ அதை எப்பா நீ இந்த மாதிரி நாம் சொல்லு, இப்படி சொல்லு, கண்ணை மூடி தியானம் பண்ணு, மைண்ட் செட்டை உள்ள ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அவன் அந்த இதுலேருந்து தாழ்வில் இருந்து மேலே வந்துடும். அது ஸ்பிரிச்சுவல் சைட். மாணவர்கள் எவ்வளவோ மேத்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா சரியாக அவன் செய்யலை, லோ ரேங்கில் இருக்கான், காரணம் என்ன அவங்க அதிகமாக வரல, அதனால நம்ம சொல்லி ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லி அந்த சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா அவன் நல்ல மாதிரி சயின்ஸில் வீக்காக இருக்கான், இப்போ அவனுக்கும் நீ நல்லா கற்றறிந்தவன் அது சொல்லணும். இதுதான் தர்மம், ஐயா சொல்லி தர்மம். அதே போல் தொழிலதிபர்கள், டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ், பறவையா கல்லூரி சூழ்நிலாம் நடத்தி கொண்டு வருகின்றவங்க பல குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க குழப்பத்துக்கு காரணம் என்ன என்று பகுத்து ஆராய்ந்து அறிந்து நீ புத்தி சொல். அது அதுதான் கடைசியாக அவங்க இது அதுலேருந்து அவன் அவனே திங்க் பண்ணி சரிதான் சொல்லுது சரிதான்னு சொல்லி அவன் மேல்நிலைக்கு வருவான். யார் எதில் தாழ கிடக்கிறாரோ அவரை அதிலிருந்து தற்காப்பதே தர்மம், உண்மையான தர்மம். இது ஐயா தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று சொல்லியிருக்கிறார்.